வணக்கம். திண்டுக்கல் முனீஸ்வரன் ஜி பேசுகிறேன். 15/11/2020 இன்றிரவு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. குருவானவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். சிம்ம ராசிக்கான பொது பலன்களை இன்று பதிவிடுகிறேன். சிம்ம ராசிக்கு குரு 5-8 என்ற இரண்டு ஆதிபத்தியத்திற்கு உடையவர். 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் மறைவது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். அதே சமயம் 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் வருவது யோகத்தை தருவார். அது மட்டுமன்றி குரு பகவான் தனது 5ஆவது பார்வையாக சிம்மராசிக்கு 10ஆவது இடமான ரிஷபராசியை பார்க்கிறார். 7ஆவது பார்வையாக சிம்மராசிக்கு 12ஆம் இடமான கடகராசியை பார்க்கிறார். 9ஆவது பார்வையாக சிம்ம ராசிக்கு 2ஆம் இடமான கன்னிராசியை பார்க்கிறார். எனவே சிம்ம ராசிக்கு 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம் ஒளிபெறுகிறது. இதனால் என்ன பலன்கள்? 10ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரய செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும். சுப விரய செலவுகள் என்றால் தீர்த்த யாத்திரைகள் செல்லுதல், புனித காரியங்களில் ஈடுபடுதல், வயதுக்கு வந்த குழந்தைகள் இருந்தால் திருமணம் நடைபெறும், வீடு வாங்கலாம், வண்டி வாகன யோகங்கள் ஏற்படுதல், புதிய வாகன சேர்க்கைகள் ஏற்படுதல் முதலிய விஷயங்களில் கவனம் செலுத்தலாம். அவை கரியாக நடைபெறும். 2ஆம் இடத்தை குரு பகவான் தனது 9ஆவது பார்வையாக பார்ப்பதால் தன லாபம் ஏற்படும். நீங்கள் எதிர்பாராத விதங்களிலெல்லாம் தன லாபங்கள் உறுதியாக ஏற்படும். இது பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதக அடிப்படையில் திசாபுத்தியும் தசாபுத்தியும் சிறப்பாக இருந்தால் இந்த பலன்கள் அதிகரிக்கும். ஜாதக அடிப்படையில் திசாபுத்தியும் தசாபுத்தியும் சரியில்லாமல் இருந்தால் பலன்கள் சற்று வேறுபடும். எனவே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அருகில் உள்ள திறன்மிகு ஜோதிடரிடம் காட்டி முறையான வழிபாடுகளை செய்தால் யோக பலன்களை அதிகரித்துக் கொள்ளலாம். நீங்கள் விரும்பினால் என்னையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் மகர ராசியில் வீற்றிருக்கும் பொழுது நீங்கள் அவர் நீர் ராசியாக இருப்பதால் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து வாருங்கள். நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் யோகத்தை அது அதிகரிக்கும். மேலும் சிவன் கோவில்களில் உள்ள முருகப்பெருமானையும் தரிசனம் செய்யுங்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், சூரியனுக்கு அதிதேவதை சிவபெருமான். எனவே சிம்ம ராசிக்கு சிவன் கோவிலில் உள்ள முருகனை வழிபட்டால் யோகம் அதிகரிக்கும் என்பது எனது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. எது எப்படி இருப்பினும் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அருள எல்லாம் உள்ள இறைவனையும் இறைவையும் வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி.